ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை. வீட்டில் இருக்க பூஜை சாமான்லாம் வந்து எப்படி நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஈஸியாக வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். இதுக்கு நான் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு பளிச்சுன்னு வாஷ் பண்ணுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு 2 வீக்ஸாக வந்து நான் வாஷ் பண்ணல. வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ண நல்லாயிருக்கும். நம்ம ஒர்க்கிங் உமன்றதுனால 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பூஜை சாமானும் 1 பை 1 எடுத்து வச்சுட்டு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இந்த பூ திரி எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஓரமாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம். எப்போவுமே நாங்கள் வந்து மழை சீசன் வரும்போது மழை தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். அப்படியே மழை அன்றைக்கி வந்து அன்றைக்கி மழை வந்துட்டு இருந்துச்சு, சரி வந்து மழை தண்ணியில் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மத்தமாட்டிருந்து வரும் இல்லைங்களா தண்ணி, அதில் வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டேன். ஊற வச்சிட்ட பிறகு கொஞ்சம் அந்த மழை தண்ணி எடுத்துகிட்டு வந்து புளி அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் போட்டு மத்த மேலேயும் கொஞ்சம் நல்லா உக்காந்துட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புளி போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். புளி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தேய்ச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற சபீனா போட்டு தேய்ச்சிடுவேன். இந்த மாதிரி தேய்க்கும்போது மாதத்தில் ஒரு வாட்டி தேய்ச்சா கூட ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் பூஜை சாமான்களை வந்து செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமையும் வாஷ் பண்ணக்கூடாது. வீடு துடைக்கிறதும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வாஷ் பண்ணக்கூடாது. வெள்ளி பொருட்களையும் வந்து நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இது மாதிரி பூஜை சாமான்லாம் வந்து நம்மளுக்கு என்றைக்கு லீவ் கிடைக்கிறதோ நான் அன்றைக்கி அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுவேன். தேர்ஸ்டேன்றதுனால மழையும் வந்தது, அன்றைக்கி லீவாக இருந்தது, சரி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா மழையில் ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் போட்டுட்டேன். அதுலேயே வந்து பூஜை இந்த வெள்ளி இதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு எலுமிச்சைப்பழம் அதுக்கப்புறம் இந்த விம் ஜெல் இருக்குல்ல அது போட்டு நல்லா வாஷ் பண்ணேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கருப்பாக இருந்தது, அது நல்லா தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்ட பிறகு கொஞ்சம் வேறு எதனா வேலை இருந்தால் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு அது வரையும் அது நல்லா ஊறிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சபீனா போட்டு நல்லா தேய்ச்சினா ரொம்ப பளிச்சுன்னு வரும். இதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடும், இருந்தாலும் நம்மளுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ நான் செஞ்சுடுவேன். அதுவும் மழை தண்ணி வந்தாவே இந்த மாதிரி பூஜை சாமான்லாம் விளக்கணும். அப்படியே பாருங்கள், சும்மாவே மழை தண்ணியில் வாஷ் பண்ணாவே வரும். அதே போல் வீட்டில் இருக்கிற ஒயிட்டு பசங்களோட யூனிஃபார்ம் இந்த மாதிரி இல்லையா கூட நம்ம மழையில் ஊற வச்சு மழையிலே துவச்சி போட்டு நல்லா வாஷ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுடுவேன். அப்புறம் வீக்கெண்ட்ஸில் வந்து சண்டேஸில் இப்படி நான்வெஜ் சாப்பிடுவோம். அப்போ நம்ம நைட்டு வியாழக்கிழமை எவ்வளோ நேரம் ஆனாலும் வீடெல்லாம் துடைச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு படிப்பேன். காலையில் போட்டுக்கலாம் கோலம், இருந்தாலும் அழகாக கோலம் போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன். அதனால் வந்து நைட்டே போட்டுடுவேன். ஏன்னா காலையில் எழுந்து பசங்களை ரெடி பண்ணிவிட்டு நம்மளும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பூஜை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இது போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து இது பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தாம்பலை தட்டு பாருங்கள், எவ்வளோ வெள்ளையே பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்கள். புளி வச்சு தேய்ச்சேன், அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை ஜெல் வச்சு தேய்ச்சேன், அவ்வளோதான். அதுக்கே வந்து ரொம்ப பளிச்சுன்னு வந்துடும். நீங்கள் எப்போவுமே மழை தண்ணி வரும்போது இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்து பளிச்சுன்னு வரும். அதே போல் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, அந்த பூஜை சாமான்களை வந்து ஷிங்காண்டை வச்சு நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம அங்கே எச்ச பாத்திரம்லாம் கழுவுறோம். அதனால் வந்து மோஸ்ட்லி நான் ஷிங்காண்டை வாஷ் பண்ண மாட்டேன், அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு திட்டு மேலே வாஷ் பண்ணுவேன். லீவு மழை வந்ததுனால மெத்த மேலே எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மழை வருது, அந்த இதெல்லாம் கழுவி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்து தேய்ச்சாலும் ரொம்ப பளிச்சுன்னு வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் பொறுமையாக உட்காந்து தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் அந்த 5 பிரம்மமுகூர்த்த விளக்கு எல்லாமே அதில் இருக்கிற திரி நூலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் மழையில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் தனியாக வந்து இது போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பிரம்மபுரத்தை விளக்கு தொடர்ந்து ஏற்றிட்டே வந்தேன். கண்டினியூவாக வந்து 48 டேஸ் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக என் வீடியோ பார்க்குறவங்க
ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை சாமான் தேய்க்கும்போது தேங்காய் நாரில் வந்து தேய்ச்சிக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற சாமான்லாம் தேய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் தேங்காய் நார் எடுத்துக்கிட்டு அந்த நார் தான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ண பிறகு மீண்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு மழையிலே வாஷ் பண்ணிடலாம், மழை தண்ணியிலே அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேருந்து வர பாருங்கள். மழை தண்ணியிலே வாஷ் பண்ணேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்கு. ஒரு மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மழை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காஞ்ச துணியில் தண்ணி இல்லாமல் துடைச்சிடணும். நல்லா வாஷ் பண்ண பிறகு மறுபடியும் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம், அந்த பெரிய அண்டை குடையில் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், அது நல்லா போட்டு பிறகு ஒரு பெரிய காஞ்ச துணியில் தேய்ச்சி தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் மஞ்சள் குங்குமம் வைக்கிற இதெல்லாம் எடுக்கலை, மொத்தம் வாஷ் பண்ணுறதை மட்டும் வாஷ் பண்ணி அதில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டேன் பாருங்கள். அந்த உப்பு இது போட்டு வாஷ் பண்ணதுக்கே ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்ச நேரம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன டிப்ஸுன்னு சொல்கிற பாருங்கள். அங்கெல்லாம் வாஷ் பண்ண பிறகு அங்கேருந்த இது எல்லாமே வந்து பெருக்கி விட்டுட்டேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற பால்கனி. பால்கனியில் இருக்கிற பால்கனியில் தான் உட்காந்து பூஜை சாமான் தேய்ச்சேன். சரி, அந்த இடத்தெல்லாம் நல்லா பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸ் தான் அது பார்க்கறதுக்கு கட்ட மாதிரி இருக்கும் அந்த டைல்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த பூஜை சாமானை கழுவி அங்கே கவுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸுன்னா வந்து வெள்ளி குத்து விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளி குத்து விளக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். வடிச்சிட்டு ஒரு நல்ல துணி, காஞ்ச துணியில் நம்ம அதை வந்து இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளி குத்து விளக்குக்கு வீட்டில் விபூதி இருக்கும் இல்லைங்களா, அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருந்தேன். அந்த விபூதியை வச்சு நல்லா தேய்ச்சிடும். ஏன்னா சைட்லலாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்காக அந்த வெள்ளை விபூதியை வச்சு தேய்ச்சிருக்காங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க, ஆனால் இதை விபூதியை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அது கொஞ்சம் விபூதி போட்டு ஒரு காஞ்சி துணியில் துடைச்சாவே இந்த முகம் பார்க்குற கண்ணாடி பளிச்சுன்னு ஆகிடும். அதுபோல் விபூதியை வந்து ஈரம் நனையாமல் ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜை சாமான் இவ்வளோ பளிச்சுன்னு ரொம்ப ப்ரைட்டாகிடுச்சு. இந்த விபூதி போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி மழை தண்ணியிலே வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நிக்கு பூஜை சாமான் ரொம்ப நல்லா வந்துச்சு. மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா மழை தண்ணியிலேயே இன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூஜை சாமான வெள்ளையாக பளிச்சுன்னு வந்துடும். இந்த முறையில் தான் இன்றைக்கி பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய டிப்ஸ் உள்ள வீடியோஸ் எல்லாம் போகிற கண்டிப்பாக பாருங்கள். இதே போல் ஒரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். பாய், நன்றி. காமாட்சி அம்மா விளக்கு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். தேங்க்யூ.